ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அமிர்தம் என்ற சொல்லுக்கு இரவா தன்மையை தரக்கூடியது, மரணத்தை வெல்லக்கூடியது என்று பொருள். மரணத்தை வென்றவர்களே அமரர்கள். அந்த நிலை அவர்களுக்கு கிடைக்க வான்வெளியில் அமைந்துள்ள பார்க்கடலை கடைந்ததால் கிடைத்த அமிர்தம் பயன்பட்டது என்பார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை முழுமையாக இல்லாவிட்டாலும் அவ்வப்போது இறப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு மருந்தே அந்த அமிர்தம் போல உதவுகிறது. அவற்றையெல்லாம் விட இறைவனின் திருவருளே இகலோகத்தில் நமக்கு ஏற்படும் நோய், பசி, வறுமை, தீமை போன்ற துயர பிணிகளிலிருந்து விடுபடுவதற்கும், இறுதியில் இனி பிறவா பெருநிலை என்ற முக்தி கிடைப்பதற்கும் துணை நிற்கிறது. மண்ணுலகில் தீர்க்க ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ மருந்து வேண்டும். விண்ணுலகில் அமரரை போல இரவா புகழுடன் வாழ அமிர்தம் வேண்டும். இவ்வுலகம் அவ்வுலகம் ஆகிய இரண்டிலுமே நல்லபடி வாழ இறையருள் வேண்டும். இந்த அமிர்தம், மருந்து, இறையருள் ஆகிய மூன்றுமே அருளாட்சி செய்யும் ஒரு திருத்தலம் சென்னைக்கு அருகிலேயே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அருகேயுள்ள திருக்கச்சூர் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இறைவன் இரட்டை கோவில்களில் குழுவீற்றிருக்கிறார். அதிலே குளக்கரையிலே அமைந்திருப்பது கச்சபேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் பார்க்கடலில் அமிர்தம் கடையப்பட்ட புராண சம்பவத்தோடு தொடர்புடைய பெருமை வாய்ந்தது. இந்த கோவிலுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஔஷத மலை என்ற மலையின் அடிவாரத்தில் அமைந்திருப்பது மருந்தீஸ்வரர் ஆலயம். இறையருள் நிரம்ப பெற்ற இந்த திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பசிப்பிணியை போக்க இறைவனே நேரில் வந்து இறந்துண்டு அமுது படைத்த சிறப்பும் வாய்ந்தது. இரட்டை கோவிலாக திகழும் திருக்கச்சூர் திருத்தலத்தின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் இனி தரிசிப்போம். இரவாத நிலையை தருகின்ற அமிர்தத்தை அடைவதற்காக அசுரர்களும் தேவர்களும் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பெரிய பாம்பை கயிறாகவும் வச்சு பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படிங்கிற புராண கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி மந்தார மலையை மத்தாக வச்சு கடையும் போது அது அசையாம நிலையாக நிக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் கூர்மம்னு சொல்லப்படுற ஆமை வடிவெடுத்து கீழே அச்சாக இருந்து உதவினாருங்கிறதும், அதுதான் கூர்ம அவதாரம் அப்படிங்கறதும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய அந்த மந்தார மலையை தாங்கிறதுக்கான சக்தி தனக்கு வேணுங்கிறதுக்காக திருமால் அந்த ஆமை வடிவத்திலேயே சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சாருங்கிறது பலருக்கும் தெரியாத மற்றொரு புராண சம்பவம். அப்படி திருமால் தவம் செஞ்சு பலத்தை வரமாக பெற்ற திருத்தலம்தான் திருக்கச்சூர். ஆமைக்கு கூர்மம் தவிர கச்சபம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. கச்சப வடிவுல விஷ்ணு வணங்கின ஈஸ்வரன் என்பதனால இங்கே கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு கச்சப ஈஸ்வரர், அதாவது கச்சபேஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர் வந்தது. இந்த ஊருக்கும் திரு கச்சப ஊர்னு பெயர் வந்துச்சு. அதுதான் இப்போ மருவி திருக்கச்சூர்னு ஆகியிருக்கு. கூர்ம வடிவுள்ள பெருமாள் சிவபெருமானை வழிபட்ட புராண சம்பவத்தை நமக்கு உணர்த்துற மாதிரி இந்த கோவிலோட முகப்பிலேயே அழகான சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட அழகிய 16 கால் மண்டபத்துல இருக்கிற ஒரு தூணிலும் கூர்ம அவதாரம் செதுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற திருக்குளத்திற்கு கூர்ம தீர்த்தம்னு பெயர். சுமார் 2 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கிற ஆலயம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில். பலமான கோட்டை சுவருக்கு மத்தியில இருக்கிற இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. கோவிலுக்குள் நுழைவதற்கான சன்னதி வாசல்,
பக்கவாட்டில் அமைஞ்சிருப்பதும் வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாம கோவில் கருவறை அகழிக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பு அம்சம். கருவறைக்குள்ள சிறிய லிங்க திருமேனியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயரோடு தியாகராஜர் என்கிற மற்றொரு திருநாமமும் இருக்கு. உற்சவ மூர்த்திக்கும் அமிர்த தியாகராஜர் என்றே திருப்பெயர். இந்த ஆலயத்திற்கே தியாகராஜர் ஆலயங்கிற மற்றொரு பெயரும் இருக்கு. பார்க்கடலை கடைஞ்சபோது அமிர்தத்துக்கு முன்னால திரண்டு வந்த ஆலகால விஷத்தை தான் குடிச்சு அனைத்து உயிரினங்களையும் சிவபெருமான் காப்பாத்தினதால அவருக்கு தியாகராஜர்னு பெயர் ஏற்பட்டது. திருவாரூரிலும் அதை சுத்தி இருக்கிற நாகை காரோணம், திருநள்ளாறு உள்ளிட்ட மேலும் 6 ஸ்தலங்களிலும் சிவபெருமானுக்கு தியாகராஜர்னு திருப்பெயர் உண்டு. இந்த 7 ஸ்தலங்களும் சப்த விடங்க ஸ்தலங்கள்னு அழைக்கப்படுது. டங்கம்னா உளின்னு பொருள், விடங்கம்னா உளியால் செதுக்கப்படாததுன்னு பொருள், அதாவது சுயம்பு மூர்த்தி. அந்த வகையில திருக்கச்சூர் விடங்கஸ்தலத்திற்கு இணையானது என்பதை குறிக்க உபய விடங்கஸ்தலம்னு அழைக்கப்படுது. அதாவது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு 3 பிரதோஷ பூஜையில கலந்துட்டு 3வது பிரதோஷம் சுவாமி அம்பாள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணால் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறும். இங்கே நிறைய பேருக்கு அது நிறைய நடந்திருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களுடைய உச்சம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர் அமைதிப்படுத்துக்காக அவருடைய சாந்த ரூபமான தியாகராஜாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கிரகங்களுடைய உச்சத்தை குறைக்கணும். அன்னைக்கு தியாகராஜ வணங்கினாலே பௌர்ணமி அன்னைக்கு கிரக தோஷம் எல்லாமே நிவர்த்தியாகும். இங்கே உள்ள உற்சவர் உமையம்மை மற்றும் குமரபெருமானோடு இணைந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக திருக்காட்சி கொடுக்கிறார். இவரது சன்னதி மேற்கூரை முழுவதும் ருத்ராட்ச மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது கண்களுக்கு மட்டுமில்லை, நம்ம ஆன்மாவுக்கும் நிறைவை தருது. தியாகராஜர்னாலே ஆனந்த தாண்டவம் இல்லையா? திருக்கச்சூர்ல இருக்கிற தியாகராஜர் ஆடும் தாண்டவத்திற்கு அஜபா நடனம்னு பெயர். அலை மேலையும் கீழையும் ஏறி இறங்குற மாதிரி இந்த நடனம் இருக்குமாம். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடக்கிற கச்சபேஸ்வரர் திருக்கோவிலோட பிரம்மோற்சவ விழாவின் போதும் தியாகராஜர் 18 வகை அஜபா நடனங்களை ஆடி கழிப்பாராம். இந்த கோவிலில் அம்மன் மேற்கு நோக்கிய தனி சன்னிதியில் அருள் பாலிக்கிறார். அம்மனோட திருப்பெயர் அஞ்சனாட்சி அம்பாள், அதாவது மைவழி அம்மன். 4 கரங்களோடும் புன்னகை தவழும் முகத்தோடும் காட்சி தரும் அம்மனை தரிசிப்பது சகல தோஷங்களையும் நீக்கிவிடும். அம்மன் சந்நிதியில இருக்கிற ஸ்ரீ சக்கரத்துக்கு தேன் அபிஷேகம் செஞ்சா திருமண தடை நீங்கும், கடன் தொல்லைகள் நீங்குங்கிறதும் ஐதீகம். அதே போல ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு ஏத்தி வழிபட்டா குடும்பம் செழிக்கும் என்பதும் பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. வினைகளை தீர்க்கிற விநாயகர் இங்கே ஞான கணபதியா காட்சி தராரு. வள்ளி தேவசேனாபதி சமேதரா சுப்பிரமணியரும் தனி சந்நிதியில அருள் பாலிக்கிறார். கோவில் பிரகாரத்துல 4 உள்ளிட்ட நாயன்மார் திருச்சிலைகளோடு சோலிங்கேஸ்வரர், மார்க்க சகாயேஸ்வரர் ஆகிய விக்கிரக திருமேனிகளும் அருள் பாலிக்குது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் ஆலமரம். அதனால திருக்கச்சூர் தட்சிணாமூர்த்தி மிக விசேஷமானவராக துதிக்கப்படுகிறார். நல்ல திருமண வாழ்க்கை, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை இவர் அருள்கிறார். ருத்ராட்ச பந்தலில் நடராஜரும் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். இதேபோல திருக்கச்சூர் திருத்தலத்தை பத்தி பதிகம் பாடின நாயன்மாரான சுந்தரரும் தனி சந்நிதியில் நின்ற கோலத்தில் காட்சி தரார். திருக்கழுகுன்றம் போய் இறைவனை வணங்கிவிட்டு திருக்கச்சூருக்கு வந்த சுந்தரர் மிகுந்த பசி களைப்பால அவதிப்பட்டாராம். அதை பார்த்ததும் சிவபெருமான் ஓர் அந்தனர் உருவில் வந்து பல பேர் வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வந்து சுந்தரருக்கு அவரோடு வந்தவர்களுக்கும் விருந்து படைச்சிட்டு மாயமா மறைஞ்சு போனாராம். தனது பசைப்பினியை போக்கிய சிவபெருமான் உரையும் திருக்கச்சூர் திருத்தலம் குறித்து முதுவாய் ஓரி என தொடங்கும் 10 பாடல்கள் அடங்கிய பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியுள்ளார். இந்த பதிகம் கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு கற்பலகையில் பொறிக்கப்பட்டுள்ளது.
மேலை விதிகே வினையின் பகனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மருந்து மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோவில் அம்மானே என்று அப்பதிகத்தின் ஐந்தாவது பாடல் மிகச் சிறப்பாக திருக்கச்சூர் சிவபெருமானின் பெருமையையும் வயல் சூழ்ந்த கோவில் மலைக்கோவில் என இரட்டை கோவிலாக அமைந்துள்ள இத்தலத்தின் மகிமையையும் எடுத்துரைக்கிறது. அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசரும் கைலைநாதனை எந்தெந்த திருத்தலங்களில் வழிபடலாம் என்பது குறித்து பாடிய தில்லை திருச்சுற்றம்பலமும் என தொடங்கும் தனது திருப்பதிகத்தில் இந்த திருத்தலம் குறித்து கச்சூர் ஆலக்கோவில் என்று குறிப்பிட்டுள்ளார். சுந்தரர் அப்பர் ஆகியோர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறை தொண்டர்கள் என்பதால் திருக்கச்சூர் இரட்டை கோவில் அக்காலத்துக்கு முன்பே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது. ஆலக்கோவில் எனப்படும் கச்சபேஸ்வரர் கோவிலில் முதலில் தரிசனம் முடித்துவிட்டு அடுத்தபடியாக அருகே உள்ள மலையடிவார கோவிலான மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது இங்குள்ள ஐதீகம். அதன்படி கச்சபேஸ்வரர் திருக்கோவில் குறித்து முதலில் அறிந்து கொண்ட நாம் அடுத்ததாக மருந்தீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள் பற்றி காண்போம். திருக்கச்சூரில் இருக்கும் மலைக்கு ஔஷதகிரி அதாவது மருந்து மலைன்னு பெயர். இந்த பெயர் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு இருக்கு. தனது தந்தையான தட்சணனின் யாகத்தில் அவரால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்க முடியாத சிவபெருமானின் மனைவியான சதிதேவி யாகத்தீயில் குதிச்சாராம். அப்போ அவரது உடலின் பாகங்கள் 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல விழுந்ததாகவும் அந்த தலங்கள்தான் சக்தி பீடங்கள்னு அழைக்கப்படுவதாகவும் புராணங்கள் கூறுது. அப்படி விழுந்ததுல சதிதேவியோட மேல் தோல் பகுதிகள் திருக்கச்சூர் மலை மேல விழுந்துச்சான். அதே தோல் பகுதிகளே பல்வேறு மூலிகை செடிகளாக பின்னால வளர்ந்துச்சான். அதனாலதான் ருத்ரகிரின்னு அழைக்கப்பட்ட இந்த மலைக்கு மருந்து மலைன்னு புதிய பெயர் ஏற்பட்டதாம். இங்கே லிங்க திருமேனியா குடிகொண்டுள்ள இறைவனுக்கும் மருந்தீஸ்வரர்னு திருப்பெயர் ஏற்பட்டது. ஒருமுறை தேவலோக தலைவனான இந்திரனுக்கு தீராத வியாதி ஒன்று வந்ததா. அப்போ சிவபெருமானோட ஆலோசனையை தேவலோக இரட்டை மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் கேட்டார்களாம். உடனே திருக்கச்சூர் மருந்து மலைக்கு போய் குறிப்பிட்ட மருந்து மூலிகைகளை பறிச்சிட்டு வருமாறு சிவபெருமான் சொன்னாராம். ஆனா இங்கே வந்து பார்த்தபோது ஒரே இருட்டா இருந்ததாலவும் எந்த மூலிகைன்னு சரியா கண்டுபிடிக்க முடியாததாலையும் அஸ்வினி தேவர்கள் திகைச்சாங்களாம். அப்போ அம்மன் தன்னோட பார்வையால தேவையான மூலிகைகள் மீது ஒலியை பாய்ச்சினாங்களாம். அதை எடுத்துட்டு போய் தேவேந்திரனை அஸ்வினி தேவர்கள் காப்பாத்தினாங்களாம். இப்படி இருளை நீக்கினதுனால இங்கே அருள் பாலிக்கும் அம்மனுக்கு அந்தக நிவாரணி அம்பாள் அதாவது இருள் நீக்கி தாயார்னு பெயர் ஏற்பட்டதாம். நம் வாழ்வில் இருந்து வறுமை தீமை பொய்மை ஆகியவற்றை தன் கடை விழி அருளால் துடைத்தெறியும் மை விழியாலான அஞ்சனாட்சியாகவும் அறியாமை என்னும் இருளை நீக்குகின்ற அந்தக நிவாரணியாகவும் உமையம்மை திருக்காட்சிகளிக்கும் திருக்கச்சூர் திருத்தலம் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மருந்தீஸ்வரர் கோவில்ல நுழைஞ்சதுமே
இடதுபுறத்துல ஞான கணபதியை முதலில் நாம் தரிசனம் பண்ணுகிறோம். அவரோட சந்நிதிக்கு பக்கத்திலேயே கோவில் பிரசாதமாக வழங்கப்படுற மருந்து மண் புத்து இருக்கு. இந்த மண் பல்வேறு மூலிகைகளோட தன்மைகளை கொண்டிருப்பதால இதை இட்டுக்கொண்டா சகல வியாதிகளும் நீங்கிவிடும் என்பதும் எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது என்பதும் பக்தர்களோட தீவிர நம்பிக்கையா இருக்கு. இந்த கோவிலோட சிறிய மண்டபத்தூண்ல சுந்தரருக்கு சிவபெருமான் பசியாட்சிய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் கோஷ்டத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு எதிரே தனி சந்நிதியில் அமைந்திருக்கிற சண்டேஸ்வரர் நான்கு திருக்கரங்களோட சதுர்புஜ சண்டேஸ்வரராக இருப்பது மற்ற கோவில்களில் பார்க்க முடியாத அரிய விஷயம். மேலும் இந்த கோவிலில் படிகள்ல இறங்கி நீர் குடிப்பதற்கான நடைபாதை கிணறு இருப்பதும் வித்தியாசமான அம்சம். கச்சபேஸ்வரர் கோவிலில் நவகிரக சந்நிதி கிடையாது. ஆனா இந்த மருந்தீஸ்வரர் கோவிலில் நவகிரக சந்நிதி அமைஞ்சிருக்கு. மருந்தீஸ்வரர் கோவிலில் மாசி மாசம் பிரம்மோற்சவ விழா 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவோட 9வது நாள் சிவபெருமான் பிச்சை எடுத்து சுந்தரருக்கு அமுதிட்ட வைபவம் நடத்தப்படுது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தின் போது இந்த மருந்து மலையை சுத்தி வரும் கிரிவலமும் வெகு சிறப்பாக மேற்கொள்ளப்படுது. திருக்கச்சூரில் கச்சபேஸ்வரர் கோவில், மருந்தீஸ்வரர் கோவில் ஆகிய இரு கோவில்களிலுமே கருவறை மற்றும் உள்பிரகாரங்களை 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னர்கள் கட்டியிருப்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன. மேலும் 16 கால் மண்டபம் உள்ளிட்ட மண்டபங்களையும் வெளிப்பிரகாரங்களையும் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்க மன்னர்கள் எழுப்பியுள்ளனர். கச்சபேஸ்வரர் திருக்கோவிலின் 16 கால் மண்டபத்தில் உள்ள தூண்களில் கூர்மாவதாரம், கிருஷ்ணரின் காளிங்க நர்தனம், ஸ்ரீராமருக்கு அனுமந்த சேவை, கல்கி அவதாரம் போன்ற திருமாலின் தசாவதார காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் ஊர்துவ தாண்டவம், காளி நடனம் ஆகியவையும் செதுக்கப்பட்டுள்ளன. கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் 9ஆம் நாளன்று சனகாதி முனிவர்களுக்கு நடராஜர் உபதேசிக்கும் வைபவம் நடத்தப்படுகிறது. 10ஆம் நாள் தியாகராஜர் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. மறுமையில் முக்தி கிடைப்பதற்கான ஞானத்தையும் இம்மையில் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கான நல்லறத்தையும் ஒரு சேர அருளுபவர் கச்சபேஸ்வரர் என்பதை இது குறிப்பால் உணர்த்துகிறது. அதேபோல் இம்மை பிணிகளை நீக்குவதற்கான மாமருந்தாகவும் மறுமையில் பயன் தருவதற்கான அமிர்தமாகவும் நானே இருக்கிறேன் என்பதை இறைவனே உணர்த்தும் திருத்தலமாகவும் இரட்டை கோவில்கள் அமைந்துள்ள திருக்கச்சூர் திகழ்கிறது. இத்திருத்தலத்துக்கு ஒரு முறையேனும் சென்று வழிபட்டால் இகவர சுகங்களையும் மேன்மையையும் நாம் அடைவோம் என்பது அனுபவபூர்வமான உண்மை. அடுத்த வாரம் மற்றொரு ஆலயம் குறித்த அபூர்வ தகவல்களுடன் ஆலயவளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.